லேப்டாப் தேடுறோன்ற பேரில் 30 தடவை 40 தடவை டீ குடிச்சிட்டோம், லேப்டாப் இன்னும் கிடைக்கல. நீ வந்து எதையா பார்த்து பயந்துருவ, அங்கே யாராவது பேய் ஓட்டிட்டு இருப்பாங்க, அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நீ பயந்துருவ. டே மச்சி, இதுவா கோயில்? இதான் கோயில் கேட்டு இங்கே தான் அந்த வெத்தலையில் மை பார்க்குறவர் இருப்பார். ஸோ நான் போகிறேன், போய் என்னென்ன வாங்கிட்டு வரணும், எலுமிச்சம்பழம், வெத்தலை பார்க்கு, அவர் என்ன சொல்லுவார் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும், எவ்வளோ ஃபீஸ் எனக்கு கேட்டு வரேன், அவர் எங்கே கேட்டு வரேன். சரிப்பா போகலாம். ஏய் நான் சொல்கிறேன்ல, பெரிய மனுஷங்க 1000 பேசுவான், உனக்கு என்ன விடு, நீ இரு. நாம நீ வந்து எதையா பார்த்து பயந்துருவ, அங்கே யாராவது பேய் ஓட்டிட்டு இருப்பாங்க, அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நீ பயந்துருவ. நீ இங்கேயே இரு, நான் போய் என்னென்னு பார்த்து பேசிட்டு வரேன். கீழே தண்ணி போயிட்டு இருக்கு, எப்படி இந்த கோயிலுக்கு போறது? பாதை எப்படி இருந்து இல்லையே, சுத்தி தான் மூணு மாட்டுக்குது. வெளியே கோயில் வந்துட்டோம். வெற்றில மை போட்டு வித்த காட்டுற வர காணோம், அங்க ஒரு பாட்டிக்கிறாங்க, அங்க போய் கேட்போம். டேய் என்னடா சொன்னாங்க, என்னடா பேய் இருந்த மாதிரி வர? அது ஒண்ணு இல்லடா, உள்ள ஒரு ஆயா உட்காந்துருந்துச்சு, அது வந்து என்னை திட்டு திட்டு திட்டி வச்சுரா. என்ன சொன்னாங்க? கேப்பா, நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, இந்த காலத்திலயுமா வந்து அதை நம்பிட்டு இருக்கீங்க? அவன் தான் ஊரை ஏமாத்துறான் அப்படின்னா நீயும் அப்படி நம்பி ஏமாறுவ. போப்பா வேற ஏதாவது வளர்ந்த பாரு போப்பா அப்படின்னு சொல்லி திட்டி என்ன அமுச்சு விட்டுட்டாங்கடா, ஒரே அவமானம் ஆயிடுச்சு. அந்த ஆயாவா? அதே ஆயாதான். அந்த ஆயாவை பார்த்தாலே தெரியும் நல்லா படிச்சாயா மாதிரி. டேய் என்ன ஆச்சு, இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க? வச்சு லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதா, வெறுத்து போச்சுரும். அந்த லேப்டாப் கிடைச்சாதான் அந்த ப்ராஜெக்டை கொடுத்து 1 லட்சம் ரூபா வாங்க முடியும். டே அந்த லேப்டாப்பை நீ உழைச்சி சம்பாரிச்சு வாங்க லேப்டாப்பு, அந்த லேப்டாப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அந்த லேப்டாப்பை நீ விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த லேப்டாப்பில் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, அவனுடைய ப்ராஜெக்ட் இருக்குது, சென்டிமெண்டான விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப் உனக்கு திரும்ப வரும்டா, கடவுளை போல விட்டுற மாட்டாரா? இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்கிறதுக்கு கடவுள் எப்படா அனுமதிப்பார்? கண்டிப்பாக அந்த லேப்டாப் உங்கள் கைக்கு வரும், அதுக்கப்புறம் நீயே பாரு, கடவுளோட மகிமையை புரிஞ்சுக்குவேன். வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனையை கடந்து போனாதான் மச்சி நம்ம பெரிய பெரிய சாதனையெல்லாம் பார்க்க முடியும், பெரிய பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தெல்லாம் பார்க்க முடியும். கரெக்டு தான் மச்சி, இன்னும் சின்ன பயிலாகவே இருக்க, என்னைக்கு தான் நீ வளர போகிற? ரொம்பலாம் பேசி மொக்க போட விரும்பல, கிடைக்கும் தைரியமாக இரு. சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு மூஞ்சியாக உம்முன்னு வச்சுட்டுக்காத, பார்க்கவே சைக்கிளை. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, அந்த லேப்டாப் கண்டிப்பாக கண்டுபிடிச்சா ஆகணும். சரிவா டீ சாப்பிட்லாம். லேப்டாப் தேடுறோன்ற பேரில் 30 தடவை 40 தடவை டீ குடிச்சிட்டோம், லேப்டாப் இன்னும் கிடைக்கல. உக்காரு. லேப்டாப் தொலைஞ்சு போச்சுன்ற பேரில் அவர் டீயாக வாங்கி சாப்பிட்றோம். இந்த டீ வாங்குற காசுலேயே ஒரு லேப்டாப் வாங்கிடலாம் போட்டு.